வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ரவா குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துக்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் வந்து ரவா எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே அளந்துக்கணும். 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் நாட்டு சர்க்கரைகளும் இதே மாதிரி வந்து குலோப் ஜாமுன் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணியும் சர்க்கரையும் சமாளம் எடுத்துருக்குறோம். இந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு பிசு பிசுன்னு வந்தால் போதும். ஒரு கம்பி பதம் அளவுக்குலாம் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறதில்ல. இது வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக கரையும் போதே பார்த்திங்கன்னா, இது கூடவே நம்ம வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணால், அந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது சுகர் சிரப் ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ இதே ஸ்டவ்லேயே பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பசும்பால் நான் எடுத்துருக்குறேன். பேக்கெட் பால் தான் நான் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இந்த பால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சூடாகட்டும். இந்த பால் கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ண பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்து இது கூடவே நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் கட்டியாகாமல் இந்த மாதிரி வந்து நம்ம கை கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பால் வந்து லைட்டாக சூடாகி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துக்கிறோம். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த ரவை பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோங்க. கட்டிப்படாமல் அதே மாதிரி கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. பால் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கை வச்சு அழுந்துற மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து கெட்டியாக வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கை வச்சா சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதில் வந்து நெய் கொஞ்சமாக கையில் தொட்டு தொட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பிசைய ஆரம்பிக்கணும். நெய் தொட்டு நம்ம நல்லா அழுத்தி பிசைய பிசைய பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடும். நமக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா மிருதுவாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சின்ன சின்ன பாலை நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரே லெவலில் மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு இந்த மாதிரி ஒரே லெவலில் எடுத்து நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது நமக்கு ஒரே ஈவனாக வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்ததுக்கப்புறம் கையில் வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டும் போது நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி விரிசல் எதுவுமே வராது. 1 கப்பு மாவுலேயும் நான் இதே மாதிரி வந்து பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வந்து இதை காய வைக்கக்கூடாது. உடனே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கணும், ரொம்பவே ஆறி போயிருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே இந்த மாதிரி பால் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்ச உடனே நம்ம கொஞ்சம் அப்படியே எடுத்து நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரவா குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நம்ம ரவையில் செஞ்ச மாதிரியே தெரியாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எல்லா பாலையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம உடனே இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம குறுகலாக இருக்கிற பாத்திரமா வச்சோம் அப்படின்னாக்கா எண்ணெய் வந்து நமக்கு அதிகமாக வந்து தேவைப்படாது. சின்ன பாத்திரமா அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பொறிச்சு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து எண்ணெய் அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும். அது நம்ம மேலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா மேலே எண்ணெய் தெரிக்கும். நம்ம இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் 1 செகண்டுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து கை வச்சு கிளறணும். அதே மாதிரி கிளறாமல் விட்டிங்கனாலும் அது வந்து ஒரே சைடு வெந்து வரும். குலோப் ஜாமுனில் படாமல் அதே மாதிரி எண்ணெயை சுழட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா சைடுமே வெந்து வரும். எண்ணெயை சுழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சுழட்டுங்க, இல்லைனா மேலே எண்ணெய் தெரிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே சைடு எல்லாமே வந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து டார்க்காக வந்து வேக வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
நம்ம கலர் பவுடர் எதுவுமே இதில் சேர்க்கலை. அதே மாதிரி விரிசல் எதுவுமே வரல பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குலோப் ஜாமுன். பார்க்கறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மீடியமாக நம்ம ரொம்ப வந்து கலர் வர மாதிரி வேக வைக்காமல் இந்த மாதிரி மீடியமாக வேக வச்சு நம்ம வந்து இதை வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ இந்த குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அதிக டைம்லாம் ஆகாது. நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த குலோப் ஜாமுன் செய்து முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நான் எல்லா குலோப் ஜாமுனும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த பொறிச்ச குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப்பில் எடுத்து போட்டுக்க போகிறோம். எண்ணெயில் பொறிச்சு எடுத்து அந்த குலோப் ஜாமுனும் சரி, அதே மாதிரி அந்த சுகர் சிரப்பும் சரி லைட்டாக சூடாக இருக்குது. நம்ம இதை எடுத்து எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பால் மிதக்கிற மாதிரி மேலே மிதக்குது பாருங்கள். இதுவே நல்லா சுகர் சிரப்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி நல்லா திக்காக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடியிலையும் அடியில் இருக்கிறதெல்லாம் மேலேயும் வந்துட்டு மாற்றி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் இருக்கிறது மட்டும் நல்லா சுகர் சிரப்லாம் உறிஞ்சிட்டு இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி இறங்கிருக்கும், பாதி இறங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மாற்றி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா இந்த மாதிரி வந்து ஊறி போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குலோப் ஜாமுன் நல்லா ஊறி போயிருக்குது பாருங்கள். இதில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு சுகர் சிரப்பு இறங்கினதுக்கப்புறம் நமக்கு ட்ரையான குலோப் ஜாமுன் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வச்சிடலாம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிலே நல்லா ஊறி போயிருக்கணும், சுகர் சிரப்பில் நல்லா ஊறி போய் நல்லா இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அதிலே வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த அந்த ரவா குலோப் ஜாமுன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயன்படுத்தும். மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுக்கிற மற்ற ரெசிபியும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.